வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இன்னைக்கு சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய ஜீவசமாதி திருக்கோவில், அவர் எப்படி இங்க வேளச்சேரி வந்தாருங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால மயிலாப்பூர் குழந்தைவேல் சித்தர் ஜீவசமாதியை பத்தி பேசின இந்த வீடியோ உங்கள நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்கலன்னா பாருங்க. இதே வீடியோல சஜஸ்டட் வீடியோவா அதை கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைவேல் சித்தர் இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகளோட குரு. மயிலாப்பூர் சிவன் கோவில விபூதியே கூலியா கொடுத்து குழந்தைவேல் சித்தர் கட்டினார். அவங்கவுங்க உழைப்பிற்கு ஏற்ப இந்த விபூதி தங்கமாக மாறியது. இந்த அதிசயம் மயிலாப்பூர்ல நடந்தது. அதே மாதிரி சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் சிவன் கோவில புதுப்பிக்கிறப்போ குருலிங்க சுவாமிகள் சைதாப்பேட்டையில, அவரை பத்தியும் அடுத்து நம்ம பார்க்க போறோம், அவரும் இதே மாதிரி விபூதியை கூலியா கொடுத்தார். அவங்கவுங்க உழைப்பிற்கு ஏற்ப அது தங்கமாக மாறியது. சிதம்பரம் பெரிய சுவாமிகளும் அதையே தான் பண்ணார். இப்ப சிதம்பரம் சுவாமிகள்ங்கிற பேர்ல திருப்போரூர்ல ஒரு பெரிய மகான், அவர் தான் திருப்போரூர் முருகன் கோவில் பூமிக்கடியில புதஞ்ச முருகன் கோவிலை முருகன் அருளால வெளியில கொண்டு வந்தவர். அந்த சிதம்பரம் சுவாமிகள் வேற, இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் வேற. இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தார். சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய இயற்பெயர் வீராசாமின்னு பேரு. பிறவியிலேயே ஒரு பெரிய ஞானிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தினார். அதனால சிதம்பரம் பெரிய சுவாமிகளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்படியே வீராசாமியை வீராசாமி போக்கிலேயே விட்டுட்டாங்க. ஒரு 12-13 வயசு ஆனோடனே நான் இனிமே ஒவ்வொரு கோயில் கோயிலா நடந்து போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டவுடனே தெய்வீக குழந்தைங்கிறத புரிஞ்சுட்டு எதுவுமே பேசாம சந்தோஷமா அந்த வீராசாமியுடைய பெற்றோர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அப்படி அவர் ஒவ்வொரு ஊரா வந்து தரிசனம் பண்ணார். அப்படி வந்தப்பதான் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் தரிசனம் பண்ண வந்தார். அப்பதான் குழந்தைவேல் சித்தர தரிசனம் பண்ற பாக்கியம் வீராசாமிக்கு கிடைச்சது. அப்ப வீராசாமியோட பேரு சிதம்பரம் பெரிய சுவாமிகள்னு மாறியது. இப்படிதான் அவர் துறவரத்துக்குள்ள வந்த அப்புறம் பலவிதமான சித்துக்கள் சக்திகள்லாம் அவருக்கு கிடைச்சது. எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பண்ணார். வர வழியில எல்லாம் பல மக்களுடைய பிரச்சனைகளை அப்படியே தீர்த்துட்டே வந்த இவர். இந்த டிராவல் பண்ற ரூட்ல பண்ண அதிசயங்கள் அற்புதங்கள்ங்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்ல. அதை பத்தி பல பேர் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு வேளச்சேரி வந்தார். வேளச்சேரியில ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கு, கேட்பாரற்று இருக்கு, அதை கட்டணும்னு நினைச்சார். ஆனா கட்டுறதுக்கு தேவையான ஃபண்ட் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் ஒரிஜினல் சாமியாரு. ஒரிஜினல் சாமியார் கையில எப்படி காசு இருக்கும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த கவலையோடைய மறுநாள் இவர் வந்து அந்த சிவன் கோவில் குளத்துல குளிக்க வந்தப்போ ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ தான் இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னாங்க அந்த சாமியாரை பார்த்து. அவருக்கு ஒன்றும் புரியல, நானே கையில ஒரு பைசா இல்லாம இருக்கேன், யாராவது எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா காத்தியே சாப்பாடா சாப்பிட்ருவேன், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன போய் கட்ட சொல்றிய பாட்டி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உடனே, அதெல்லாம் தெரியாது, நீ தான் கட்டணும் அப்படின்னாங்க. அவருக்கு புரிஞ்சிருத்து மகானாச்சே இந்த ஞான திருஷ்டி மூலமான விஷயங்கள் மூலமா, ஆஹா வந்திருக்கிறது சாட்சாத் இந்த கோவில் அம்பாள் தான் வந்திருக்கா, வந்து நம்மளை கைட் பண்றா, இந்த அம்பாளு நம்பாளு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அப்புறமா மகான் என்ன பண்ண, விபூதியே கூலியா கொடுத்து கோவில் கட்ட ஆரம்பிச்சார். அந்த கோவில் கட்டுறதுக்கு தேவையான லேபர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ப அந்த விபூதி துகள் தங்கமா மாறியது. இப்படிதான் இன்னைக்கு வேளச்சேரியில நம்ம பார்த்துட்டு இருக்கிற தண்டீஸ்வரம் சிவன் கோவில் உருவாச்சு. இப்படி பல இடங்கள்ல சொல்லலாம், திருச்செந்தூர் மூவர், நிறைய இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்ல முடியும். நிறைவாக சுவாமிகள் 1858 டிசம்பர் 4 அதாவது கார்த்திகை மாதம் விசாக நட்சத்திரத்தை நீக்கி சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சார். இவர் அடைந்தது ஜீவசமாதி. அப்படி இவர் ஜீவசமாதி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஆண்டுகள் கழித்து அப்புக்குட்டி செட்டியார்னு ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருந்தது. இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகளை வேண்டி அவர் அருளால குழந்தை பிறந்தது. சிதம்பரம் பெரிய சுவாமிகளே கனவுல வந்து ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்படி அப்புக்குட்டி செட்டியாருக்கு சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய அருளால் ஒரு குழந்தை பிறந்ததால இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் கோவில் இந்த வடிவத்தை அவர் தான் கொடுத்து கட்டினார். அதுக்கு முன்னாடி அவரோட ஜீவசமாதி மட்டும் சின்ன சன்னதியா இருந்தது. அப்புறம் பின்னால வந்து குபேரன் சன்னதியிலேருந்து ஆரம்பிச்சு பல சன்னதிகள் எல்லாம் பின்னால வந்த பிற்கால பிரதிஷ்டை. ஆனா அந்த கோவில் மெயின் பில்டிங்க கட்டினவர் வந்து அப்புக்குட்டி செட்டியார் தான். இத்தகைய அதிசயங்கள் அற்புதங்களை சிதம்பரம் பெரிய சுவாமிகள் பண்ணியிருக்கார். அவரோட ஜீவசமாதி உள்ள போய் உக்காண்டாலே அப்படியே ஏதோ ஒரு வைப்ரேஷன் நம்மள தூக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்.
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்தாலே போறோம், ஏதோ நமக்குள்ள பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஏதோ கிர்னு உடம்புல அப்படியே ஒரு மைல்டு கரண்ட் ஏறுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். ஒரு வித ஆனந்தம் பரவசத்தை நம்ம உணரலாம். வேளச்சேரி மெயின் ரோட்ல குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இவரோட ஜீவசமாதி இருக்கு. இவரோட ஜீவசமாதி பக்கத்துல நந்தினி ஸ்வீட்ஸ்னு ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கு. இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க்கு. அவசியம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இவரோட ஜீவசமாதியை பார்க்கணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதிகள், சித்தர் பீடங்கள் இந்த தர்மமிகு சென்னையில் இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.